மெய்யன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு பதிவாக சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 24 பதிவுகளை தொடர்ந்து தற்பொழுது 25வது பதிவாக சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் காண உள்ளோம். அவ்வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் தூது சென்ற அச்செய்தியை அறிந்த 63 நாயன்மார்கள் ஒருவரான ஜெயர்வன் கலிக்காமர் என்று சொல்லப்படுகின்ற நாயனார் சுந்தரரை இனி என் வாழ்நாளில் நான் சந்திக்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்து கொண்டார். அனைத்து உயிர்களும் வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய இறைவனை எப்படி ஒருவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக தூது அனுப்பலாம் என்று அவர் மேல் கோபம் கொண்டு அவ்வாறு சபதம் எடுத்து கொண்டார். இறைவன் சுந்தரரையும் அந்த கலிக்காமரையும் நண்பர்களாக்க வேண்டி அவருக்கு சூளை என்று சொல்லப்படுகின்ற வயிற்று வலியை கொடுத்து இந்த சூளையானது சுந்தரர் வந்தால் தீரும் என்று கூறுகின்றார். அக்கலிக்காமர் சுந்தரரும் வர வேண்டாம், இச்சூளை நோயும் நீங்க வேண்டாம் என்று தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே உறுதி வலுவாது இருக்கின்றார். இறைவன் இச்செய்தியை சுந்தரரிடத்திலே கொண்டு சென்று என்னுடைய அன்பர் ஒருவர் இவ்வாறு சூளை நோயால் துன்பப்படுகின்றார், நீ அங்கு சென்று அத்துன்பத்தை நீக்கு என்று கூறுகின்றார். சுந்தரர் இறைவன் ஆணைக்கிணங்க கலிக்காமருடைய இல்லத்திற்கு விரைந்து செல்கின்றார். கலிக்காமர் இவர் வருகின்ற செய்தியை அறிந்து அவரை காண மாட்டேன் என்று யாம் சபதம் எடுத்துள்ளோம், அச்சபதம் ஒருபொழுதும் வலுவாது இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னை மாய்த்து கொள்கின்றார் அக்கலிக்காமர். சுந்தரர் வருகின்ற செய்தியை அறிந்த கலிக்காமருடைய மனைவியார் அவருடைய சடலத்தை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு சுந்தரரை பூரண கும்பம் வைத்து வரவேற்கின்றார். கலிக்காமருடைய மனைவியார் சுந்தரரை உள்ளே அழைத்து இருக்கையில் அமர்த்தி அவரை உபசரிக்கின்றார். கலிக்காமரின் மனைவியார் அவரிடத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் தங்களுடைய கணவனாராகிய கலிக்காமரை யாம் சந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அவரை தற்பொழுது சந்திக்க இயலாது என்று கூறுகின்றார். அவரை சந்திக்காமல் அடியேன், இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று உறுதியோடு நிற்கின்றார் சுந்தரர். உடனே அங்கிருந்த அறையை திறந்து காட்கின்றார் அம்மனைவியார். அங்கு அவருடைய கணவனாராகிய கலிக்காமர் உடல் சரிந்து கீழே கிடக்கின்ற அந்த நிலையை பார்த்து அவர் இதற்கு முன்பாக நடந்த அனைத்தையும் கேட்டறிந்து தெரிந்து கொண்டார் சுந்தரர். எம்மால் ஒரு அடியவர் இந்நிலையை பெற்றாரே, யாம் மிகப்பெரிய ஒரு சிவக்குற்றத்தை செய்துவிட்டோம், எம்மால் ஒரு அடியார் இறந்துவிட்டாரே என்று சொல்லி அவ்வுடைவாளை எடுத்து தானும் என்னை மாய்த்து கொள்கிறேன் என்று அவரை குத்தி கொள்ள செல்கின்ற அந்த வேளையிலே இறைவன் அவரை தடுத்து நிறுத்தி அந்த கலிக்காமரை உயிர்ப்பிக்க செய்து இருவரையும் நண்பராக்கி வைத்தார் இறைவன். அந்த புடைப்புச் சிற்பத்தை நாம் தற்பொழுது காண்கின்றோம். இதோடு 25 புடைப்புச் சிற்பங்களின் பதிவை நாம் இங்கு கண்டுள்ளோம். இதனை அனைத்து அன்பர் பெருமக்களும் இதை கண்டும் கேட்டும் மகிழ வேண்டுமாய் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பகிர வேண்டுமாய் தங்களுடைய திருவடியில் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.